டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி நடத்தியபோது போலீசார் நடத்திய தடியடியில் இளம் விவசாயி உயிரிழந்த நிலையில் இன்று பேரணி நடத்தப்படும் என அறிவித்துள்ள விவசாயிகள் வரும் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியை நோக்கி டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாய சங்கத்தினர் பேரணியை தொடங்கினர். ஆனால் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைய முடியாத வகையில் ஹரியானா பஞ்சாப் மாநில எல்லையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் டிராக்டர்கள் நுழையாத வண்ணம் பல அடுக்குகள் கொண்ட கான்கிரீட் தடுப்புகளும் அமைக்கப்பட்டன. பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகள் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் கடந்த மாதம் 21ஆம் தேதி எல்லையில் விவசாயிகளுக்கும் ஹரியானா மாநில போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 21 வயதான சுப்கரன் சிங் என்ற இளம் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என விவசாய சங்கங்கள் தெரிவித்திருந்தன. இதனை ஒட்டி ஒரு வாரம் கழித்து பஞ்சாப் மாநில போலீஸ் கொலை வழக்காக பதிவு செய்தது. இதற்கிடையே பேரணி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ள விவசாய சங்கத்தினர் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவித்துள்ளனர். இன்று மிகப்பெரிய பேரணியும் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனால் டெல்லியை சுற்றியுள்ள மாநில எல்லைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 10ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை 4 மணி நேரம் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ளனா்.